வணக்கம் குட்டீஸ். நேத்து கதையில் நம்ம தெனாலிராமன் எப்படி மன்னர் கிருஷ்ணதேவராயரை சந்திச்சாரு, அவர் அரண்மனையில் போய் சேர்ந்தாரு அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. தெனாலிராமனை ஏமாற்றின அந்த ராஜகுரு என்ன ஆனார் அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு நாள் அதிகாலை நேரம் ராஜகுரு குளத்துக்கரைக்கு குளிக்க போயிட்டு இருந்தாராம். தெனாலிராமன் அவருக்கு தெரியாமலேயே பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருந்தாராம். அப்போ ராஜகுரு அவர் ட்ரெஸ் எல்லாம் ஒரு இடத்துல வச்சுட்டு தண்ணியில் குளிச்சுட்டு திரும்பி பார்த்தா அங்கே ட்ரெஸ்ஸு காணுமா. சுத்தும் முத்தும் பார்க்குறாரு, ஐயையோ என்னோடய ட்ரெஸ்ஸு காணுமே, இப்போ எல்லாருமே குளிக்க வந்துடுவாங்களே, என்ன பண்ண அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த தெனாலிராமன் அங்கே கையில் இவரோட ஆடையோடு நிற்கிறத பார்த்துட்டாரு. ஏ தெனாலிராமா, என்னோட ஆடையை கொடு, இப்போ எல்லாரும் ஆற்றுல குளிக்க வருவாங்க, என்னை இப்படி பார்த்தா ரொம்ப அவமானமாயிரும், எனக்கு என்னோட ஆடையை கொடு அப்படின்னு கெஞ்சுறாராம். அதுக்கு தெனாலிராமன், நான் உங்களோட ஆடையை கொடுக்குறேன், ஆனால் நான் சொல்கிறத தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாராம். நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன், தயவு செஞ்சு என்னோட ஆடையை கொடு அப்படின்னு கெஞ்சுறாராம். சரின்ட்டு தெனாலிராமன் அவரோட ஆடையை கொடுத்த உடனே அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு, இப்போ சொல்லு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு. நான் ஒன்று உங்ககிட்ட கேட்பேன், என்னை தப்பாக நினச்சிக்க கூடாது. என்ன, நீங்கள் அரண்மனை வரைக்கும் உங்கள் தோள்பட்டையில் ஏற்றிட்டு போகணும், தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாராம். வேறு வழி இல்லாமல் தெனாலிராமனை அந்த ராஜகுரு தன்னோட தோள்பட்டை மேலே தூக்கிட்டு நடந்து போயிட்டு இருந்தாராம். ஊர் மக்கள் எல்லாரும் இதை பார்த்து என்னாச்சு இவருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்களாம். அரண்மனைக்கிட்ட போகும்போது அங்கே மன்னரும் உப்பரிகையிலிருந்து இதை பார்த்துட்டு, காவலாளிகளே இங்கே வாங்க, அங்கே பாருங்கள், அதில் யார் தோள்பட்டை மேலே உட்காந்துருக்குறாங்களோ அவங்கள அடித்து கூப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே காவலாளிகளும் வர ஆரம்பிச்சிட்டாங்களாம். தெனாலிராமனும் ஏதோ ஒன்றை யூகிச்சுட்டு ராஜகுருட்ட, ஐயா நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை கீழே இறக்கி விடுங்க, அந்த தப்புக்கு பிராய்ச்சித்தமாக இப்போ நீங்கள் என் மேலே ஏறி உட்காந்துக்கோங்க, நான் உங்களை தூக்கிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு தெனாலிராமன் ராஜகுருவை தூக்கிட்டு வந்துட்டு இருந்தாராம். காவலாளிகள் பக்கத்தில் நெருங்கின உடனே ராஜா என்ன சொன்னார் காவலாளிகிட்ட, யார் மேலே உட்காந்துருக்குறாங்களோ அவங்கள தானே அடித்து கூப்பிட்டுட்டு வர சொன்னார். அதனால் காவலாளிகள் ராஜகுருவை அடித்து அரண்மனைக்கு கூப்பிட்டுட்டு போயிட்டாங்களாம். அங்கே காவலாளியை பார்த்து மன்னர் கோபமாக கத்துறாராம், ஏன் ராஜகுருவை அடித்து கூப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு. அதுக்கு காவலாளி, நீங்கள் தானே சொன்னீங்க மேலே யார் உட்காந்துருக்குறாங்களோ அவங்கள அடித்து கூப்பிட்டுட்டு வர சொல்லி, இப்போ இவர் தான் மேலே உட்காந்துருந்தார், அதனால தான் அப்படி கூப்பிட்டுட்டு வந்தோம், அடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னு காவலாட்கள் சொன்னாங்களாம். கிருஷ்ணதேவராயரும் ராஜகுருட்ட என்னாச்சுன்னு கேட்டதுக்கு ராஜகுரு தான் தெனாலிராமனை எப்போ சந்தித்தாரோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் என்ன நடந்ததோ அதையெல்லாம் சொல்லி தன்னோட தவறை ஒப்புக்கிட்டாங்களாம். ஒரு சைடு மன்னருக்கு சிரிப்பு வந்தாலும் இன்னொரு சைடு தெனாலிராமனை பார்த்து, நீ ராஜகுருவே அவமதிச்சிட்ட, உன்னால் அவர் இன்னைக்கு காவலாளிகள்கிட்ட அடி வாங்கிட்டாங்க, அதனால் உனக்கு ரொம்ப பெரிய தண்டனை தரப்போறேன்னு சொல்லிட்டு காவலாளிகளை கூப்பிட்டு இவனை சிறைச்சேதம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். தெனாலிராமனும் உயிருக்கு ஆபத்து வரப்போகுதுன்னு சொல்லி காளி தேவிகிட்ட, என்னை எப்படியாவது காப்பாத்துமா அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்களாம். தெனாலிராமன் எப்படி தன்னோட அறிவாற்றலை வச்சு உயிர் தப்பிச்சார் அப்படிங்கிறத நாளைக்கு கதையில் பார்ப்போம். வணக்கம், நன்றி.